வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 25/4/2023 சோபக்கிரது வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகுகாலம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:59, கரணம் 7:30 முதல் 9:00 வரை. திதி இன்று காலை 11:19 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:35 வரை மிருகசிருஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்றைக்கு அதிகாலை 3:35 வரை அமிர்த யோகம், பின்பு அதிகாலை 5:59 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் ஹனுஷம். மேஷராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உருவாக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் மென்மையான நிலை ஏற்படும். புதுவிதமான முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மாற்றங்கள் உருவாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும். லாபங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட தூசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பரணி மென்மையான நாள். கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் ஆதாயங்கள் கிடைக்கும். யோசித்து செயல்படவும், தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை அனுசரித்து நடந்து கொள்ளவும். ரோஹிணி ஆதாயங்கள் உண்டாகும். மிருகசிருஷம் யோசித்து செயல்படவும். மிதுன ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். அலைச்சல்களினால் சாதகமான நிலை உருவாகும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். புகழும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மிருகசிருஷம் நெருக்கம் ஏற்படும். திருவாதிரை கடமைகள் கூடும். புனர்பூசம் குழப்பங்கள் விலகும். கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகளும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். பேச்சுக்களினால் கௌரவங்கள் மேலோங்கும். ஆதரவான நிலை ஏற்படும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு வேகமாக செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும். கவலைகளும் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் கௌரவங்கள் கூடும். பூசம் ஆதரவான நாள். ஆயுள்யம் தடைகள் நீங்கும். சிம்மராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும். வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் ஆதரவுகள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் கௌரவங்கள் கூடும். பூரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். உத்திரம் முன்னேற்றம் ஏற்படும். கன்னிராசி நேயர்களை, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும். எதிலும் மாற்றங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை உருவாகும். தேகநலனில் மாற்றங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். நன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் மாற்றமான நாள். ஹஸ்தம் ஆர்வம் ஏற்படும். சித்திரை ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களை, தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும். நிம்மதியான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் மூலம் நன்மைகள் உண்டாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை ஏற்படும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நெருக்கம் ஏற்படும். சுவாதி தடைகள் நீங்கும். உற்சாகம் வளமான நாள்.
விருச்சிக ராசி நேயர்களை உதவிகள் செய்யும் போது யோசித்து செயல்படுவது நல்லது. பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படவும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வேலை செய்யும் இடங்களில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. சிக்கல்கள் நீங்கும். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் யோசித்து செயல்படவும். அனுஷம் நெருக்கடிகள் ஏற்படும். கேட்ட அனுபவங்கள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, விளையாட்டு விஷயங்களில் ஆர்வமான நிலை ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். அலைச்சொல்களின் மூலம் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். திறமைகள் அதிகமாகும். கௌரவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் ஆர்வமான நாள். பூராடம் தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திராடம் திறமைகள் கூடும். மகர ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அலைச்சல்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். ஆதாயங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருவோணம் நெருக்கம் உண்டாகும். புனர்பூசம் அபிட்டம் வளமான நாள். கும்பராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் முடிவுகள் கிடைக்கப்பெற்று சுபிட்சமான நிலை அமைய பெறுவீர்கள். அலைச்சல்களினால் மாற்றங்களும் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். முன்னேற்றம் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சுபிட்சங்கள் உருவாகும். தேக நலனில் மாற்றங்கள் கிடைக்கும். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நிம்மதியான நாள். சதயம் ஒற்றுமைகள் கூடும். போராட்டாதி தெக்க நிலை நீங்கும். மீன ராசி நேயர்களே, தேகநலன் சீராகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். அலைச்சல்களின் போது லாபமான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் மனதிற்கு மாற்றத்தினை உருவாக்கும். இடம் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது. செலவுகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி லாபங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி ஆதரவான நாள். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.